ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த சின்ன பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் காலையில் பார்த்துருக்கீங்களா, அப்படியே ஒரு போர்க்களம் மாதிரி இருக்கும். அதாவது பெரிய பொண்ணை வந்து ஸ்கூலுக்கு கிளப்பிட்டு இருப்பாங்க, அப்போ உடனே சின்ன பொண்ணு எழுந்துக்கும், அதை இடுப்பில் தூக்கி வச்சுப்பாங்க. அதுக்குள்ள ஹஸ்பண்ட் அங்கேருந்து ஒரு விஷயம் கேட்பாரு, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தோசை கருக ஆரம்பிச்சிடும், அது திருப்ப போவோம். அப்பா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள எனக்கே மூச்சு வாங்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய பெண்கள் வந்து சிங்கிள் ஹேண்டடாக உங்கள் குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு வீட்டு வேலைகளையும் பார்த்துக்கிட்டு எப்படி டைம் மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பீங்க. ஸோ உங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவில் டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க. எங்கள் வீட்டில் வந்து நான் தான் சமைக்கணும், நான் தான் பாத்திரம் துலக்கணும், வீடு கிளீன் பண்ணணும், துணி வந்து வாஷிங் ட்ரையர் இருக்குது, பட் இருந்தாலும் மடித்து வைக்கணும். ஸோ எல்லா வேலைகளும் ஒரு ஆளினால் அழகுராஜா மாதிரி நான் பார்த்துட்ருக்கேன். இந்த மாதிரி நிறைய பெண்கள் இருப்பீங்க, உங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல் டிப் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குழந்தைங்க இருக்கிற அம்மக்களுக்கு தான். ஏன்னா அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வீடு வந்து ரொம்ப அரேஞ்சாக கிளீனாக வச்சுருந்துருப்பாங்க. இந்த குட்டி பாப்பா பிறந்த உடனே வீடே தலைகீழாக மாறிடும், ஏகப்பட்ட வேலை சேர்ந்துடும். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் அம்மாக்கள் ஃபஸ்ட்டு டிப் நான் என்ன சொல்கிறேன்னா, தயவு செஞ்சு கில்ட்டியாக ஃபீல் பண்ணாதீங்க. ஐயோ வீடு இப்படி இருக்கே, துணி இப்படி கலைஞ்சு போயிருக்கே, இன்னும் கொஞ்சம் நல்லா அடுக்கி வச்சுருக்கலாமே, இந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க. உங்களோட ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இப்போ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தை தான். ஸோ உங்கள் குழந்தைய டேக் கேர் பண்ணுறதோட சேர்த்து உங்களையே நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த டைமில் தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க. வீடு இப்படி இருக்கே அப்படின்னு தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க. கொஞ்ச நாள் கழித்து எல்லாமே சரியாயிடும், அப்போ உங்களுக்கே உங்கள் டைமை மேனேஜ் பண்ண முடியும். ஸோ முதல் டிப் உங்களுக்கு தான், தயவு செஞ்சு கில்ட்டியாக ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெண்களுக்கு பாதி நேரம் நம்ம எதில் செலவழிக்கிறோன்னா சமைக்கிறதுல தாங்க. ஸோ சமைக்க வேணாம் அப்படின்னு நான் சொல்ல போகிறதில்ல, கண்டிப்பாக நம்ம சமைச்சு தான் ஆகணும். பட் என்ன பண்ணலாம்னா, இந்த பிள்ளைங்களாம் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே சமைச்சு முடிச்சுருங்க. இது அனுபவபூர்வமாக நிறைய பெண்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. என்னென்னா இப்போ வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து ஸ்கூல் போகிற டைமில் நல்லா ஃபாஸ்ட்டாக சமைச்சு முடிச்சுருவாங்க. இதே வீக்கெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சமைக்கிறதுக்கே அரை நாள் ஆகிடும். ஏண்டா இப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலையில் எழுந்துக்கும் போது நம்ம மைண்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். யாருமே எழுந்துக்காதப்ப நம்மளுக்கு கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக சமையலில் இருக்கும், அப்படியே கட கட நம்ம முடிச்சிருவோம். இதே பிள்ளைங்களாம் எழுந்துட்டாங்கன்னா நம்ம அப்போ தான் கடுக்கு தாளிக்க நினைப்போம், அம்மா அப்படின்னு அங்கேருந்து ஒரு குரல் வரும், திரும்ப நம்ம அதை நிறுத்திட்டு போயிடுவோம். ஸோ இந்த மாதிரி நமக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டே இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் பிள்ளைங்க எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே சமைச்சு முடிச்சிருங்க, அது உங்களுக்கு நிறைய டைம் சேவ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் த டே உங்கள் குழந்தையோட உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அதுக்கடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நைட்டே நிறைய விஷயங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடலாம். ப்ரீ ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஏன்னா காலையில் எழுந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாக்ஸ் கிடைக்கும், ஒரு சாக்ஸ் கிடைக்காது, குக்கருக்கு விசில் இருக்கும், கேஸ்கெட் இருக்காது, இந்த மாதிரி ஏகப்பட்ட டென்ஷன் பெண்களுக்கு ஏற்படும். ஸோ நைட்டே முடிஞ்ச வரைக்கும் இப்போ ஸ்கூல் போகிற பிள்ளைகளாக இருந்தால் அவங்களோட யூனிஃபார்ம், பேகு, ஷூவு, முடிஞ்சால் லஞ்ச் பாக்ஸு எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிடுங்க. உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் ஹெல்ப்புக்கு கேட்டுக்கோங்க, ஏன்னா அவங்களுக்கும் நிறைய பொறுப்பு வரும் இதை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா. அதே மாதிரி நீங்களும் பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்து குக்கர், அதுக்கு விசில் இருக்கா, இட்லி குக்கருக்கு கரெக்டாக தட்டெல்லாம் இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு போய் நிம்மதியாக படுத்து தூங்குனீங்கன்னா காலையில் எழுந்தோடனே சீக்கிரமாக உங்கள் வேலைகளை முடிச்சிடலாம். காலையில் வந்து ஒரு ஒரு நிமிஷமும் நமக்கு கோல்டன் மினிட் மாதிரி தானே. ஸோ உங்களுக்கு நிறைய டைமை வந்து இது சேவ் பண்ணும். அடுத்தது பெண்களுக்கு ஒரு பெரிய வேலை ஒரு நாளில் என்னன்னா, இந்த துணி மடித்து வைக்கிறது தாங்க. அப்பா எவ்வளோ துணி வேணாலும் துவச்சிடலாம், ஆனால் இதை மடித்து வைக்கிறதுக்கு பெரிய சோம்பேறித்தனம் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இதுக்கு நான் ஒரு சின்ன ட்ரிக் சொல்லட்டுமா, நான் என்ன பண்ணுவேன்னா என்னோடய பெரிய பொண்ணையும் சேர்த்துப்பாங்க இந்த வேலையில். ஏன்னா நம்ம ரெண்டு பேராக சேர்ந்து செய்யும்போது அது ரொம்ப ஒரு ஃபன்னான டைம் ஆகிடும். நான் வந்து என் பொண்ணுக்கு நிறைய கதை கேட்பேன், என்னடி நினச்சோம் ஸ்கூலில் இதெல்லாம் இந்த டைமில் தான் நாங்கள் பேசுவோம். அவளும் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவளுக்கு ஏற்படும். ஸோ உங்கள் குழந்தைக்கும் உங்களுக்குமான ஒரு நல்ல பாண்டிங் இந்த டைமில் ஏற்படும். இது பையன் பொண்ணுன்னு கிடையாது, யார் வேணாலும் இந்த வேலை நீங்கள் செய்ய வைக்கலாம். ஏன்னா அவங்க வளர்ந்த அப்புறம் இது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த டீனேஜ் அம்மாக்கள்லாம் ஏன் ரூம் ஒழுங்காகவே வச்சுக்க மாட்டேங்கிற, கிளீனாகவே வச்சுக்க மாட்டியா அப்படின்னு திட்டிகிட்டே இருப்பாங்க. இதுக்கு காரணம் என்ன, சின்ன வயசுலேயே நம்ம அவங்களுக்கு குட்டி குட்டி வேலைகளை கொடுத்து பழகாதது தான். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பழகி பாருங்க. இது வந்து உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் நினைக்கிறேன் டைம் மேனேஜ்மெண்ட்லேருந்து திரும்ப பேரண்டிங் டிப்ஸ் போயிட்டேன்னு, பட் ஓகேங்க, இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ இந்த மாதிரி உங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். முக்கியமாக பெண்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணுங்க. ஆமாங்க, வடிவேல் சொல்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் பிளான் பண்ணி செஞ்சு பாருங்களேன், உங்கள் லைஃப் ஸ்மூத்தாக போகும். பிளான் பண்ணுறது தான் கஷ்டம் அப்படின்றீங்களா? கரெக்டு தாங்க, நானும் உங்களை மாதிரி தான் இருந்தேன். பட் எப்போ வந்து எனக்கு ரெண்டாவது குழந்தை வந்துருச்சோ அதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் நான் பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நாளைக்கு ஃபங்க்ஷன் போக போகிறேன்னா கூட இன்றைக்கே வந்து என்ன ட்ரெஸ் வேணும், என் பொண்ணுக்கு என்ன கம்மல் போட போகிறேன் முதற்கொண்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருவேன். முடிஞ்சால் சாரிக்கு ப்ளீட்ஸ் கூட பண்ணி வச்சுருவேன்னா பார்த்துக்கோங்க. அவ்வளோ பிளான் பண்ணிட்டு இருந்தாதான் நம்ம ரெண்டு குழந்தைங்களையும் மேனேஜ் பண்ண முடியுங்க. அதனால தான் என்னால் வந்து குழந்தைங்களையும் பார்த்துக்க முடியுது. இப்போ ஒன்றும் இல்லை, ரெண்டு யூடியூப் சேனல் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். இது எல்லாத்துக்கும் சாத்தியம் என்னன்னா, நம்ம கொஞ்சம் பிளான் பண்ணி ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சிட்டோம்னா எல்லாத்தையுமே சூப்பராக பண்ணி முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லேடிஸால முடியாதது எதுவுமே இல்லை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சப்ஸ்கிரைபர் ஷர்மிலா ஃப்ரம் சவுதி அரேபியா. இவங்களோட சேனல் ரிதாஸ் கிச்சன், இதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷஸ்லாம் அவங்க செஞ்சுருக்காங்க. நான் கீழே லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், நீங்கள் செக் அவுட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களோட சேனலையோ இல்லை உங்களோட டேலண்ட்ஸையோ நான் என்கரேஜ் பண்ணணும்னா கீழே வர மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிறைய பெண்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.